குழந்தை திருமண விவகாரம் தொடர்பாக சிதம்பரம் தீட்சிதர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்ட நிலையில் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் சிறப்பு செய்தியாளர் ரமேஷ்குமார் இணைப்பில் இருக்கீங்க. விரிவான செய்திகள். சென்னையைச் சேர்ந்த வழக்கறிஞர் சரண்யா என்பவர் தான் இந்த வழக்கை வந்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் தொடர்ந்திருக்கார். அந்த வழக்கில் என்ன தெரிவித்திருக்கிறார் என்றால், குழந்தை திருமணங்களை தடுக்க இந்திய அரசு வந்து பல்வேறு கொள்கைகளையும் சட்டங்களையும் கொண்டு வந்துள்ளதாக அவர் வந்து சுட்டிக்காட்டியிருக்கிறார். 1929 கொண்டு வரப்பட்ட குழந்தை திருமண தடுப்பு சட்டத்துல 1978 திருத்தம் கொண்டு வரப்பட்டு பெண்களுக்கான திருமண வயது 18 என நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக அந்த மனுவில் சுட்டிக்காட்டியிருக்கிறார். இந்த வயது விரும்பை வயது வரம்பை வந்து 21 ஆக உயர்த்தும் வகையில கடந்த 2021 சட்ட திருத்த மசோதா கொண்டு வரப்பட்டு அது வந்து நாடாளுமன்ற நிலைக்குழு ஆய்வுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாகவும் அந்த மனுவில் சுட்டிக்காட்டியிருக்கிறார். ஆனால் இந்த சட்டங்களை எல்லாம் பொருட்படுத்தாமல் சிதம்பரம் பொது தீட்சிதர்கள் குழு வந்து 12 முதல் 15 வயதுடைய குழந்தைகளுக்கு திருமணம் செய்து வைக்கின்றனர் என்றும் அந்த மனுவில் தெரிவித்திருக்கிறார். இந்த குழந்தை திருமணங்களை தடுக்க இந்து சமய அறநிலைத்துறை செயலாளர், ஆணையர், சமூக நலத்துறை செயலாளர், கடலூர் மாவட்ட ஆட்சியர், காவல் கண்காணிப்பாளர் ஆகியோர் அடங்கிய அந்த கண்காணிப்பு குழுவை அமைக்க உத்தரவிட வேண்டும் என்று அந்த மனுவில் கேட்டுக் கொண்டிருந்தார். இந்த மனுதான் நீதிபதிகள் மகாதேவன் மற்றும் முகமது ஷபீக் ஆகியோர் அடங்கிய அமர்வு முன்பு விசாரணை தந்தது. அப்போது இந்து அறநிலைத்துறை சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் அருணராஜன், இந்த வழக்கினுடைய தீவிர தன்மையை கருத்தில் கொண்டு கோவில் விவகாரம் தொடர்பான வழக்கை விசாரிக்கக்கூடிய அந்த சிறப்பு அமர்வுக்கு இந்த வழக்கை மாற்ற வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார். அப்போது வந்து காவல்துறை சார்பில் ஆஜரான கூடுதல் குற்றவியல் வழக்கறிஞர் முனியப்பராஜ் வந்து குழந்தை திருமணம் குறித்து ஏற்கனவே பெறப்பட்ட புகார்கள் குறித்து விசாரணை நடைபெற்று வருவதாக அவர் வந்து சுட்டிக்காட்டினார். இதையடுத்து இந்த மனு குறித்து தமிழக அரசு, கடலூர் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் ஆகியோர் 2 வாரங்களில் பதிலளிக்க உத்தரவிட்டு அந்த பொது தீட்சிதர்கள் வழக்கில் எதிர்மனுதாரர், அதாவது அந்த வழக்கில் வந்து பொது தீட்சர் குழுவையும் எதிர்மனுதாரராக சேர்க்கும்படி மனுதாரர்களுக்கு நீதிபதிகள் உத்தரவிட்டிருக்கிறார்கள். இதே போல மாவட்ட ஆட்சியர்களுக்காக அந்த நோட்டீஸை வந்து அவர் அந்த கவர்மெண்ட் லீடர் முத்துக்குமார் வந்து அந்த நோட்டீஸை பெற்றுக் கொண்டார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.